ഏറസ് എന്റെ മോനെ വെൽക്കം ബ്രോ. ഏറസ് നമ്മുടെ ചാനൽ വന്നു എന്റെ പോലെ. ഏറസ് തമിഴ്നാട്ടുകാരാണെന്നും வெல்கம் பேக் டு டீம் ஏ ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி இந்த இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம டீமோட செகண்ட் மோட் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்இசி டவுன், செகண்ட் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேகா. ஸோ ஜெட் வேகா இல்லை, வெறும் வேகா தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஎன் ப்ரைவேட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா மாடிஃபைடு ஒரு டூரிஸ்ட் பஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன் ஜிடோன், ரியல் ஜிடோன் தான். ஸோ டபுள் டோர், பேக் டோர் இருக்கும், ஃப்ரண்ட் டோர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மோடு தான். ஸோ இந்த மோடில் நம்ம டாபிக் வரலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் அந்த சினிமாட்டிக் வியூவில் பார்த்த மாதிரி, ஸோ இந்த மோடில் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷன் இந்த இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ரிலீஸ் டேட் அண்டு இல்லையே ஃப்ரீ மோடாக பெய்டு மோடாங்கிற இன்ஃபர்மேஷன் தான், அண்ட் தென் ரிவ்யூ தான். ஸோ இந்த மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜே லைட்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜே லைட் இருக்குதுல்ல. ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சாலும் கண்ட்ரோல்ஸ் இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபீட்பேக்குங்கிறது கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜே லைட்ஸாக தான் இருக்கும். 1GB RAM 2GB RAM வந்து யூஸ் ஆகும் கேட்டிங்க அப்படின்னா வந்து 1GB RAM வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து லோ எண்ட் டிவைஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து 1GB RAM 2GB RAM லேக் அடிக்கும் கன்ஃபார்ம். இந்த ஏன்னா வந்து டிஜே லைட்ஸ்லாம் அதிகமாக வச்சுருக்கனால லேக் அடிக்கும். அண்ட் ஸ்பீட் டெஸ்டிங் பண்ணிடலாம். ஸ்பீட் டெஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போன வரை 200 தான் நான் போனது டாப் ஸ்பீடு. நம்ம ரிலீஸ் பண்ணும்போது டீம் சாரி ஸ்பீடு கம்மி பண்ணிடலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி பண்ணிடலாம் ஸ்பீடெல்லாம். அண்ட் தென் பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்கிரேட் பண்ணணும். பிரேக் டெஸ்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 போகுது வண்டி. ஸோ இப்போ ஸ்பீட் டெஸ்டிங் பண்ணிட்டுருக்கேன். அனிமேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 அனிமேஷன் கொடுத்துருக்கோம். அனிமேஷனுமே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இது ஃப்ரீ மோடாக பெயர் மோடாக கேட்டிங்க அப்படின்னா 100% ஃப்ரீ மோடு தான். நம்ம டிஎன்டிஎம் சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து எப்போ ரிலீஸ் டேட் பண்ணலாம், ரிலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போ பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு நான் கூட ஓகே, ரைட்டு நாளைக்கு கூட பண்ணலாம். ஸோ நம்மளோட டிஎன்டிஎம் 1K வந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும் ஐடியா, அந்த ஐடியாவும் இருக்குது. இல்லை அப்டேட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போகிற ஐடியாவும் இருக்குது. ஏன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு அப்படின்னா வந்து மோட்ஸோட கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாது. மோட்டரோட கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாறுமாறாயிரும். அதாவது பிரேக் கண்ட்ரோல் சுத்தமாக இருக்காது. இப்போ இருக்கிற சென்சிட்டிவோட ரொம்ப இதாகிடும். கேமரா லொக்கேஷன் நிறையா அப்டேட்டு விட்டுறக்கப்புறம் தான் வந்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் இல்லாமல் இல்லை பிஃபோர் அப்டேட்க்கு அப்புறம் இல்லாமல்ங்கிறக்க கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த மோடு வந்து பார்த்திங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிற காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மோடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மோடில் வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம், இன்னும் ஆட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கிழக்கு காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நைட் வியூவில் காட்டுறேன். நைட் வியூவில் வந்து பார்க்குறேன், நான் பகலோட நைட் வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோடு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக இல்லைன்னு நானே சொல்லுவேன். ஏன்னா வந்து பிரேக் 200 ஸ்பீடில் போனாலும் கிச்சன் நிற்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியமாக போய் நிற்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடிச்சவன் வந்து நிற்கல. பட் இருந்தாலும் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பஸ் சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நம்மளோட டேட்டா பூராமே பஸ் சீட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிட்டே தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இன்னொன்று விஷயம், அது வந்து அப்டேட் பண்ணாமே உள்ளே சேஞ்ச் ஆகிற காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். பிரேக் வந்து கொஞ்சம் அவங்களால கொடுக்கும், பார்த்துக்கலாம். அப்டேட்டுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்டேட் இதெல்லாம் லைட் லைட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க, உள்ள அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆஃப்டர் சாரி பிஃபோர் அப்டேட்க்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் வந்து மோடே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால ஆஃப்டர் அப்டேட்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்களே சொல்லுங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணலாங்கிறத. ஸோ மறக்காமல் டிஎம்எம் சேனலுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஸோ நாங்கள் டிசைட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் போடுவோம். டிஎம்எம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நைட் வியூவில் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நைட் வியூவில் வந்து பார்க்கலாம். நைட் வியூவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்ஷனாக இருக்கும், ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஒரு இந்த மோடுக்கு வந்து இது ஒர்த்தான மோடாங்கிறது நைட் வியூவில் தான் காட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட மோட்ஸ் போடாமல் நைட் வியூவில் தான் மேக்ஸிமம் ஓட்டுற மாதிரி இருக்கும், மார்னிங்கில் ஓட்டுற மாதிரிலாம் இருக்காது.
ஸோ நைட் வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷனாக இருக்கும் மோடு. ஸோ அனிமேஷன் மோடுனா பார்த்துடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்ஜின் டோர், மேலே இருக்கிற ஏர் டோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் அனிமேஷன் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பன் தான். ஸோ நம்ம ரிப்பன் அனிமேஷன் கீ, அது செகண்ட் அனிமேஷன் கீ தொட்டிங்க அப்படின்னா ரிப்பன் வந்து கீழே போயிடும். அண்ட் தென் தேர்ட் அனிமேஷன் கீ தொட்டாலும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு அனிமேஷன் இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் பார்த்துருக்கலாம், ஆக்சுவலாக எல்லோரும் யூடியூபர்ஸ்லையும் வச்சாலும் பார்த்துருக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டாக போடுறேன், அதாவது டீம் போடலாம் லாஸ்ட்டாக நான் தான் போகிறேன். தேர்ட் தேர்ட் அனிமேஷன் கீ பொறுத்தவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் கீழே போயிட்டு டிஜி லைட்ஸ் சீட் வரும். அண்ட் தென் நீங்கள் வந்து வைப்பர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து தேர்ட் அனிமேஷன் கீ தொட்டுட்டிங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் கீழே ஒரு டிசைன் லைட் வரும். அண்ட் தென் உள்ளே ஒரு லைட் வரும். அது வைப்பர் தொட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து அண்ட் மூவிங் லைட் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டீம் இறச்சு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் மோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்ஜி டோன். ஸோ இந்த மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் ரிலீஸ் ஆகும். இதுவும் பாடி மட்டும் தான் கட்டியிருக்கு, இன்னும் ஃபுல் ஒர்க் முடியல. இதுக்குரிய இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்மளோட டீம் ஏரஸ் அண்ட் டீம் டிஎம்எம்ல வரும். ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க டீம் டிஎம்எம் சேனல் லிங்க்கு. ஸோ தாட்டா பாபா நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் தாட்டா.